முடிச்சுட்டு இப்ப வந்து அது என்னன்னுட்டும் அந்த பேதங்கள் அதனுடைய விவரணங்கள் மேல டிஸ்கஷன் போகிறது சோ இதுல ரெண்டாவது உத்தியோகத்தினுடைய விஷயங்கள் எப்படின்னா அவிவக்ஷித துவனியினுடைய ரெண்டு பிரபேதங்கள் அவைகளுடைய உதா உதாரணம் விவக்சித வாச்சிய துவனியினுடைய ரெண்டு பிரபேதத்தை சொல்றார் ரெண்டு பிரபேதம் என்னன்னா அசம் லக்ஷ்யக் கிரமத்வனி சம்லக்யக் கிரமத்வனி அதுல சம்லக்ஷ்யக் கிரமத்வனியினுடைய விபாகங்களை சொல்றச்சே ரச பாவ ததாபாச பாவசாந்தி அப்படின்னு சொல்றச்சே அந்த இடத்துல ரசத்வனிக்கும் அசம் லட்சியக் கிரமத்வனியான ரசத்வனிக்கும் ரசவத அலங்காரஹாங்கிற ஒரு கான்செப்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி அத முதல்ல ஒரு ஒரு டிஸ்கஷன் ரச அலங்காரத்துக்கும் ரசனிக்கும் என்ன வித்தியாசங்கிறத வந்து பிரிச்சு சொல்லிட்டு அதுக்கு மேல ரச அலங்காரத்துக்கு துவைவித்தியம் சொல்லி இதுல வந்து குணங்களினுடைய ஸ்வரூபம் என்ன வாட் இஸ் த கான்ட்ரிபியூட்டிங் குணம் அதாவது வந்து எப்படி நமக்கு நமக்கு அந்த அந்த குணத்தை ரசத்வனிக்கும் குணத்துக்கும் என்ன வருது ஐடியா குணமானது ரசத்துக்கு ஏற்பவாறு தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சம்லக்ஷ அசம்லக்ஷ கிரம வியங்கியத்தினுடைய ஒரு பிரபேதங்களை முடிச்சுட்டு அப்புறம் சம்லட்சிய கிரம வங்கியத்தினுடைய விபாஜனம் சப்த சக்தி உத்தவம் அர்த்த சக்தி உத்தவம் சொல்லி முடிக்கிறார் இதுதான் வந்து ரெண்டாவது உத்தியோகத்துனுடைய ஒரு கன்சைஸ் விஷயங்கள் இதுல பெரிய டிஸ்கஷன் பார்த்தோம்னா நமக்கு ரசவதலங்காரத்துக்கும் ரசத்வனிக்கும் உண்டான வித்தியாசம் அதுதான் மெயின் டிஸ்கஷன் மத்தது எல்லாம் உங்களுக்கு வந்து வெறும் உதாரணம் பிரபேதங்கள் உதாரணம் லக்ஷணம் அப்படி போயிடும் ஒண்ணும் புரிய வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல இப்போ வந்து அவிவக்ஷித వాచ్యధ్వే భేదౌన్ ఏం రెండవత ఆరమికర్చే సోళర్ ఏం అవివక్ష వివక్ష అన్యపరవాచ్య ధ్వని ద్వి ప్రకార మొదల్ల మొదల్ రెండు ప్రకారం అవివక్షిత వాచ్యధ్వని వివక్షిత అన్యపర వాచ్యధ్వనె రెండు ప్రకారా సొన్నో త్ర అవివక్ష ప్రభేద ప్రతిపాదనాయమ్ ఉచ్యతే யபத் துவனிங்கிறது உங்களுக்கு துவனி சோ அவி வந்து அதனுடைய முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு லட்சியார்த்தத்தை கொடுக்கும்

பரியவசியதி அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் அர்த்தாந்தரே சங்கிரமிதம் முடிவை அடைகிறது வேறு ஒரு அர்த்தத்தில் போய் முடிவை அடைகிறது அது ஃபர்ஸ்ட் டைப் அர்த்தாந்தரே சங்கிரமிதம் அடுத்தது அத்தியந்த திரஸ்கிருதம் அத்தியந்த திரஸ்கிருதம்னா கம்ப்ளீட்டா வாச்சியார்த்தத்தை விட்டுடுறோம் அத்தியந்தம் திரஸ்கிருதம் தியக்தம் இத்தியர்த்தா எந்த இடத்துல வந்து வாச்சியார்த்தமும் புரியறது வாட்சியார்த்தத்தோட கூட அது மாத்திரம் இல்லாமல் அதனுடன் கூட பல விதமான அர்த்தங்களையும் சேர்த்து குறிக்கிறது அதுதான் அர்த்தாந்தரே சங்கிரமிதம் அத்தியம் வாட்சியார்த்தம் கம்ப்ளீட்டா விடப்பட்டு ததாவிதாபியாம் சதாபியாம் வியங்க செய்வ விசேஷா சோ அந்த அப்படி இருந்தா கூட நமக்கு வியங்கயார்த்தத்துக்கு எங்க ஒரு பிராதானியம் இருக்கோ அந்த இடத்த துவனின்னு சொல்றோம் ಅದಲೆ ಅರ್ಥಾಂತರ ಸಂಕ್ರಮಿತ ವಾಚ್ಯ್ದ್ವನಿಕಿ ಫಸ್ಟ್ ಎಕ್ಸಾಮ್ಪಲ್ ಕೊಡ್ಕೊರರ್ ಯಥಾ ಸ್ನಿಗ್ಧಸ್ಯ ಆಮಳಕಾಂತಿ ಲಿಪ್ತವಿಯತೋ ವೇಲ್ಲದ್ ಬಲಕಾ ಘನಃ ವಾತಃ ಶೀಕರಿಣಃ ಪಯೋದ ಸುಹೃದಾಂ ಆನಂದ ಕೆಕಾಃ ಕಲಾಃ ಕಾಮಂ ಸಂತು ದೃಢಂ ಕಠೋರ ಹೃದಯೋ ರಾಮೋಸ್ಮಿ ಸರ್ವಂ ಸಹೇ ವೈದೇಹಿ ತುಕತಂ ಭವಿಷ್ಯತಿ ಹಃ ಹಾ ದೇವಿ ಧೀರಾ ಭವ இது சாகித்ய தர்ப்பணத்துல வந்திருக்குது ஆமா அதனால ஸ்னித்த சியாமல காந்தி லிப்த வியத்தக ஆகாசம் எப்படி இருக்குன்னா ஆகாசமானது வியத்து ஆகாச ஆகாசத்துல இந்த கனாகா மேகங்கள் காந்தி லிப்த வியதாக ஆகாசத்தை அப்படியே லிப்த பூசிடுறது இந்த மேகங்கள் எதை வச்சு பூசறதுன்னா அப்படியே திக்கா இருக்கக்கூடிய சியாமல காந்தி கருப்பு காந்தி கருப்பான ஒரு காந்தி லைட் அந்த காந்தியை கொண்டு ஆகாசம் முழுவதும் அப்படியே பூசப்பட்டதாக கொண்ட மேகங்கள் அப்போ மேகம் அத்தனை வியாபிச்சு இருக்கு எல்லா இடத்துலயும் அதுவும் கரும் மேகம் சோ வருஷா காலம் ஏற்பட போறது சோ வருஷா காலம்ங்கிறது விரகத்துக்கு உத்தீபனமா இருக்கு அதனா வேல்லத் பலாக்காக அந்த கனாக மேகங்களை சுத்தி பலாக்கா அப்படிங்கிற அந்த கொக்கு பட்சிகள் எல்லாம் சுத்தின் இருக்கு இருக்கு அந்த மேகங்களை வாத்தாகா சீக்கரினாகா காத்து அப்படியே அந்த சீக்கிரம்னா குளுமையில அந்த திவிலைகளோட கூட இருக்கு சிலு சிலுன்னு வந்து ஜலத்துளியோட இருக்கக்கூடிய காற்றுகள் வீசுகின்றன பயோத சுகிருதாம் கேக்காகா ஆனந்த கேக்காக கலாகா பயோத சுகிருதாம் பயோத மேகங்களினுடைய அஹ் சுகிருதாம் அஹ் சுகிருத்தான பட்சிகள் இருக்கே அந்த பட்சி மயூரம் பயோத சந்தோஷத்தோட அவைகள் போடக்கூடிய துவனி எப்படி வந்து குயிலினுடையது ஒரு ஒவ்வொரு துவனிக்குன்னு சொல்றோம் கூவர்தன்னு சொல்றோம் யானைக்கு பிளறல்ங்கிறோம் அந்த மாதிரி இங்க வந்து மயூரத்துக்கு வந்து துவனின்னு பேரு கேக்காஸ்வரகா கேக்காத்வனி அந்த மேகங்களினுடைய ஒரு சுகிருத்து ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய மித்திரமா இருக்கக்கூடிய இந்த மயூரங்கள் பீகாக் மயில்கள் எல்லாமே அவைகளினுடைய ஆனந்த கேக்காக ஆனந்தமாக போடுகின்ற அந்த சத்தமானது கலாக மதுரமா மதுரமா இருக்கு கலாக இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் வந்து காமத்துக்கு உதீபகமா இருக்கும் கூட வந்து நாயிகா இருந்தான்னா அல்லது நாயிகாவும் நாயகனும் சேர்ந்து இருந்தான்னா இது வந்து சுங்காரத்துக்கு உகந்ததாக இருக்கும் இந்த அட்மாஸ்பியர் ஆனா காமம் சந்து திருடம் எல்லாம் நம்ம திருடமா இந்த இந்த உத்தீபன விபாவங்கள்லாம் இருந்துட்டு போட்டோம் கடோரஹிருதயா ராமஹா அஸ்மி சர்வம் சகே நான் வந்து யாருன்னா ராமன் ஹிருதயன் ராமன்னா கட்டோர ஹிருதயம் ஒரு பக்கம் இருந்தா கூட ராமஹா ராமகா அஸ்மிங்க ராமகாங் மாத்திரம் அங்க இல்ல புத் தசரத புத்திரத்துவம் கௌசல்யாவினுடைய ஒரு பிரீத்தி பாத்திரம் இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு வந்து அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு துக்க சீலனம் அப்பா அம்மாவ விட்டு பிரிஞ்சு பதினாறு வயசுல வெளியில வந்து ஊரை சுத்தி அஹ் ராட்சசர்களை கொன்னு பெண்ணா இருக்கக்கூடிய தாட்டகையும் கொன்னு எத்தனையோ இந்த மாதிரி நிருசிம்மம் அதாவது ஒரு இந்த தாருணமான செயல்கள் பயங்கரமான செயல்களை செய்த ராமன் என்னால துக்கத்தை பொறுத்துன்ற முடியும் வைதேகி து கதம் பவிஷதி அவ என்ன பண்ணுவோ பாவம் அவ அது அதுல அப்ஜெக்டிவ் போடுறையும் வைதேகிங்கிறார் சீதான்னு சொல்லல ராம பத்னி என்னுடைய பத்னின்னு சொல்லல வைதேகிங்கிறார் அவ விதேக நாட்டு அரசனுடைய ஒரு ஒரு பேலஸ்ல வந்து உக்காந்தவ அவளுக்கு வேற ஒண்ணும் தெரியாது பாவம் அதுல வந்து இன்னொரு ஒரு ஸ்லோகம் உண்டு அயோத்தியை விட்டு வெள்ள கிளம்பின உடனே ஒரு ஒரு நாலு தப்படியே எடுத்து வச்ச உடனே இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு காடுன்னு கேட்டாலாம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும் எவ்வளவு அது அப்படியே ராமனுக்கு கண்ணுல ஜலம் வந்துருத்தான் ஏன்னா எவளுக்கு நடந்ததே கிடையாது என்ன என்ன நினைச்சுப்போ அதனால அது ரொம்ப இருக்கும் அந்த ஸ்லோகம் என்னன்னு அது சட்டுன்னு ஞாபகம் வரல காந்த வைதேகி தூ கதம் பவிஷ்யதி அந்த விதேக நாட்டு ராஜாவினுடைய பெண்ணான வைதேகி தூ கதம் பவிஷதி அப்போ அவளை பார்த்து அட்ரஸ் பண்றாமே ஹாஹா தேவி தீராபவனி தைரியமா சொல்றார் இத்தியத்திர ராம ராமசப்தா அர்த்தந்திரே சங்கிரமித்தம் அந்த ராமாங்கிற சப்தம் இருக்கே அனேனகி வியங்கிய தர்மாந்தர பரிணதா சம் பிரத்யாயத்தே நது சங்கி மாத்திரம்

அப்போ ராமன் மாத்திரம் குறிக்கல மாத்திரம் தர்ம தர்மாந்தர தர்மாந்தரன்னா தர்மாந்தர தர்ம தர்மாந்தரம் வேறு தர்மம் வியங்கியமா எனக்கு பல வேறு தர்மங்களுடன் பரிணதா சேர்ந்ததாக ஒரு ராமன் பிரத்யாயத்தே அப்படின்னா அந்த ராமன் தான் கல்ல தெரியறது அதுதான் இங்க போட்டிருந்தேன் தசரத புத்திரத்துவம் கௌசல்யா பிரீதி இதெல்லாம் வந்து பிரகிருத அனுபயோகி தர்மம் அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் வியாவர்த்தகம் விளக்கிட்டு நமக்கு வேணுங்கிறது ஆமா துக்க சகனம் துக்கத்தை பொறுத்துக்கொள்வதுங்கிற ஒரு சீலம் கேரக்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு தெரியறது இதுல வந்து தசரத ராமர் வரலை இதுல வந்து துக்கத்தை செய்க்க கூடிய ராமர் வருது ஆமா என்னால பொறுத்துக்க முடியுமா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சீதைய கேக்குறது அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா துக்க துக்கத்தை பொறுத்துக்கிறது பயங்கரமான காட்டுக்கு போனது பீஷண அரண்ய கமனம் அதுக்கப்புறம் ஜட்டாவல்கல தாரணம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கோம் இல்லையோ அதெல்லாம் என் மனைவி ஐஷின்னு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமும் நான் உயிரோட இருந்துருக்கேன் அந்த ஒரு இன்சல்ட்டோட நான் இருந்துட்டு இருக்கேன் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுத்துட்டு உயிரோட நான் இருந்துட்டு இருக்கேமா உன்னால பொறுத்துக்க முடியுமா அது அதுல வந்து அவருடைய ஒரு இதுவும் தெரியறது வச்சுக்கோங்கோ ஆசை இருக்கக்கூடிய ஆசையும் தெரியறது அதுதான் இந்த ராம கர்மாந்தர பிரதீபி அப்படி அஸ்தி இல்லையா நமக்கு வந்து வேற ஒரு அர்த்தமும் தோன்றது அதுதான் அர்த்தாந்தரே சங்கிரமிதம் அர்த்தாந்தரே சங்கிரமிதம் அடுத்தது இது

ததா ஜாயந்தே குணாக குணாகா குணங்கள் பாண்டித்யம் முதலிய குணங்கள் எல்லாரும் எல்லாமே அப்பதான் குணம்னு சொல்றோம் எப்போனா சகிருதயன் அதை எப்போ வந்து ஒத்துக்கிறானோ ஒரு பாண்டித்யம் ஒரு ஸ்லோகம் எழுத்துக்கிறோம் ஸ்லோகம் எழுதுறோம் ஒரு காவியம் எழுதுறோம் ஒரு நாடகம் எழுதுறோம்னா சகிருதயன் அதை பார்த்து அதை ஏத்துட்டு ஆஹா என்னமா இருக்குன்னு இன்னும் நாலு பேர்கிட்ட சொன்னான்னா அப்ப அத குணம்னு சொல்லுவோம் அப்ப அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லலாம் ரவி கிரண அனுக்ரீதா நீ அதுக்கு எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கற பிரதிவஸ்தூமா அலங்காரகான பேரு ஒரு இது மாதிரி வஸ்து பிரதிவஸ்து அங்க எப்படி குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி இங்க வந்து கமலங்கள் தாமரைப்பூ வந்து பூன்னு எப்ப சொல்றோம்னா ரவி சூரியனுடைய கிரணங்கள்னால அனுகிரகிதமா இருந்ததுனால் அது நம்மளே நம்ம ஒரு லைட்ட வச்சு காமிச்சு அத மலர வச்சோ இல்ல கையால பிரிச்சோ அது கமலமா ஆக போறது இல்ல சில சமயம் அந்த தாமரை பூவை மொட்டா வாங்கி பிரிச்சு அத போடுவா அதை விட அது வந்து சூரியனுடைய கிரணங்கள்னால அதுதானே தாமரை அதுக்கு இருக்கக்கூடிய சௌரபம் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சௌந்தர்யம் அது தனி அப்படின்னு இப்ப ரெண்டாவது கமலங்கிற சப்தத்துக்கு சௌரபம் சௌந்தர்யம் இவைகளுடன் கூடின ஒரு கமலம்னு சொல்றோம் அந்த இடத்துல இட் இஸ் நாட் வெறும் கமலங்கிற சங்கி மாத்திரம்னா அந்த கமலங்கள் தான் கமலம் அப்படின்னா அந்த கமலம் தான் வாசனையுடன் அழகுடன் பலவிதமான குணங்களுடன் கூடின ஒரு தாமரை பூவா இருக்கு அப்படின்னு சொல்றோம் ே எப்பொழுது சகிருதயன் அத வந்து ஒரு ஸ்டாம்ப் வைக்கிறானோ அப்பதான் அதுக்கு வந்து குணம்னு சொல்றோம் எப்படி சூரியனால வந்து தொடப்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணப்பட்ட கமலங்கள் தான் கமலம் இதுல கமல அந்த ரெண்டாவது அர்த்தாந்தரே சௌரப விசிஷ்டே சங்கிரமிதம் இப்ப அத்தியந்த திரஸ்கிருதம்கு வால்மீகியினுடைய ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் அத்தியந்த திரஸ்கிருத வாச்சியா யதா ஆதி கவையே வால்மீகேகே ரவிசங்கிராந்த சௌபாகியா துஷாராவிருத்த மண்டலா அந்த ஆதர்ஷா சந்திரமான பிரகாசத்தை இது வந்து ஹேமந்த ரித்துனுடைய வர்ணனையில இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம் இது வந்து ஹேமந்த ரித்துங்க இந்த அப்பதான் வந்து பனி வந்து கொட்டுறது அந்த பனியில வந்து சந்திரமண்டலம் மூடி இருக்கு அந்த சந்திரமண்டலம் பனியினால மூடி இருக்கிறத பார்த்தா அப்படியே இந்த கண்ணாடி நம்ம வந்து ஒரு சின்ன பாத்ரூம்ல வந்து கண்ணாடி இருக்கும் அதுல வந்து நல்லா சூடா வெந்நீரை விட்டு குளிச்சுட்டு வந்த உடனே அங்க ஒரு அப்படியே மூடி இருக்கும் யாரோ வந்து மூச்சு விட்டு அது வந்து அப்படியே படிஞ்சு இருக்கிற மாதிரி அந்த கண்ணாடிக்கு நம் நம்ம முகத்தை நம்மளால பார்க்க முடியாதுங்க அந்த மாதிரி சந்திரன் இருக்கான் பாக்குறதுக்கு பனியினால அப்படியே மூடி இருக்கான் பிராமணம் இ அதுல வித்தியாசம் அலங்காரங்கள் பிரமாதமா இருக்கும் ரவி சங்கராந்த லக்ஷ்மிகா ரவி சூரியன் வந்த உடனே சங்கராந்த லக்ஷ்மிகா சோ ஹேமந்த ரித்துல சூரியன் வந்து ரொம்ப ஆஹ்லாதகரமா இருக்கும் ஏன்னா கார்த்தால வந்து பளிச்சுன்னு இருக்கும் சாயந்தரம் ஆக ஆக நமக்கு வந்து அந்த பனி வந்து மூடின்றரும் மூடின்றோம் ரவி சங்கராந்த லக்ஷ்மி ககா ஆஹ் துஷாராவிரத மண்டலகா ஆஹ் அந்த ரவி சந்திரனுடைய சூரியனுடைய ஒரு சேர்க்கையினால இருக்கக்கூடிய அழகு சந்திரனுக்கு இருக்கு ஆனால் அந்த அழகு என்ன ஆயிடுத்துன்னா துஷார ஆவிரத மண்டலகா துஷார பணியினால் ஆவிரத மூடப்பட்ட மண்டலம் அந்த சந்திர மண்டலம் அது அப்படியே அந்த ரவுண்ட் வந்து சந்திரனுடைய ரவுண்ட் வந்து பனியினால மூடப்பட்டதா இருக்கு ஈவந்தோ சூரியன் டேர்ந்து அவனுடைய பிரகாசம் ஏற்பட்டு இவனுக்கு அழகு இருந்தா கூட இவனுக்கு வந்து பனியினால மூடப்பட்டதாக இருக்கிறச்சு அது எப்படி இருக்குன்னா நிஸ்வாச அந்த இவ முக நாசிகா அந்த நம்மளுடைய மூச்சு காத்துனுடைய ஒரு சம்சர்கத்தினால அந்த அப்படியே பார்க்க முடியாதபடிக்கு அந்த குருடு மாதிரி ஆயிடுத்து எது ஆதர்ஷகா தர்பணகா ஒரு கண்ணாடி அது போல சந்திரமாக இந்த இடத்துல அந்தங்கிற சப்தம் இருக்கும் இல்லையோ அந்த அது வந்து திருஷ்டி ரஹிதத்வம்ங்கிறது சேத்தன விஷயம் அது கண்டறியாத ஒருத்தனுக்கு ஆஹ் உம்

அப்போ அந்த சப்தத்துக்கு என்ன ஆயிருதுன்னா இது ஒரே ஒரு பதத்துல தான் இருக்கு இந்த திரஸ்கிருத்தம் சொல்லணும் இப்போ வாச்சியார்த்தம் என்ன திருஷ்டி ராகித் அந்த முக்கிய அர்த்த பாதம் ஏற்படும் ஏன்னா தர்ப்பணம் கண்ணாடிக்கு வந்து உங்களுக்கு திருஷ்டே பார்க்க முடியாது அதனால லட்சியார்த்தத்துக்கு எதுக்கு போறோம் மாலின்னிய யுக்தம் மாலின்னியம் அழுக்கு அழுக்கு படிஞ்சிருக்குங்கிறோம் ஒரு

ஒரு மேல ஒரு இந்த கண்ணாடியில பாக்குற மாதிரி லைட்டா ஒரு இது அதாவது ஷார்ப்பா நம்ம வந்து கண்ணாடி போட்டுக்கிறவாளுக்குதான் தான் அதனுடைய இதுவே புரியும் கண்ணாடிய எடுத்துட்டா எப்படி எல்லாம் மசமசு அந்த மாதிரி இருக்கும் அந்த சந்திரன் கண்ணாடியே லைஃப்ல போடாத வாழ்க்கை புரியாது அனுபயோகித்வம்னா அந்த கண்ணாடி வந்து உபயோகப்படுத்தாது நம்ம கண்ணா நம்ம முகத்தை அந்த கண்ணாடியில பார்க்க முடியாது இல்லையோ சோ கண்ணை இருந்தும் பார்க்க முடியாதுங்கற ஆஸ்பெக்ட வந்து கண்ணாடிக்கு வந்து அந்த குவாலிட்டி இருந்தா கூட தன்னுடைய முகத்தை அங்க பார்க்க முடியாதுங்கிற ஐடியாவை கொடுக்கறதுக்காக நமக்கு இந்த யூசேஜ் எப்படி நம்ம இல்லையோ புரிஞ்சுக்கணுமே அது வந்து லக்ஷணாமூல துவனி சோ லக்ஷணாமூல துவனியில உங்களுக்கு கம்ப்ளீட்டா வாச்சியார்த்தம் விலகி லட்சியார்த்தம் போயி அதுக்கப்புறம் பிரயோஜனம் தான் வெங்கியார்த்தம் அந்த வெங்கயார்த்தம் நிஸ்வாச அந்தைவ ஆதர்ஷான்னு சொல்றதை விட அப்படியே அந்த பனி மூடி அது மசமசான்னு ஒண்ணுமே தெரியாது அப்படியே ஒரு நம்ம வெண்டி இமேஜின் தட் சீன் தட் சீன் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் திஸ் வாட்சியார்த்தம் அதனால இந்த இடத்துல அத்தியந்த திருஸ்கிருத வாட்சி துவனி ரவிசங்கிராந்த சௌபாகிய துஷாராவிரத மண்டல

தாரா லுலிதா அர்ஜுனானிச்ச மனானி நிரகங்கார்காந்தி அபிஷாஹா ஒரு லட்சியார்த்தம் சொல்லணும்னா கூட அந்த இடத்துல வாக்கியகதம் அதனால்தான் ரெண்டு எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருக்க இதுல என்ன ஆமா சோ நிஷாஹா இரவு நேரங்கள் நீலாக நீலா அபி நல்ல கருப்பா இருந்தா இருந்த பொழுதிலும் அதாவது கருப்புன்னா ஒண்ணுமே கும்பி இருட்டா இருக்கு ஒண்ணுமே கண்ணுல தெரியல ஏதாவது பார்த்தாதானே அழகா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் ஒண்ணுமே தெரியலன்னா கூட நமக்கு வந்து ஹரந்தி ஹரந்தினா நமக்கு ஒரு அஹ் அட்ராக்டிவா இருக்கு இழுக்கிறது மனச அப்படிங்கிறோம் அதுல என்ன ககனம் மத்தமேகம் ககனம் ஆகாஷம் பூர மேகங்கள்னால வியாபிச்சு இருக்கு ஆனா அந்த மேகங்கள் எப்படி இருக்குன்னா மத்தம் மத்தம்னா ரொம்ப மதம் புடிச்ச மேகங்கள் ஆகாசத்துல இருக்கு அதுல இருந்தே நமக்கு தெரியும் மதம் புடிச்சதுங்கிறது வந்து ஒரு சேத்தன விவகாரம் ஜென்ரலி இந்த அத்தியந்த திரஸ்கிருத்தத்துல என்ன ஆயிடும்னா நமக்கு பல இடங்கள்ல அந்த காவியங்கள்ல சேத்தன அச்சேத்தன வஸ்துவை வச்சுட்டு இந்த லட்சியார்த்தத்தை சொல்லிடுவோம் ரொம்ப சுலபம் சேத்தனத்துவ விவகாரம் அச்சேதனத்து மேல நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணினோம்னா அந்த இடத்துல லட்சியார்த்தம் சோ லட்சணாமூல துவனி வந்துரும் ஆகாசமானது மதம் பிடித்த ஒரு மேக மேகங்களினால் வியாபிச்சு இருக்கக்கூடியதா இருக்கு வனானி காடுகள் எப்படி இருக்குன்னா தாரா தாராங்கிறச்சே வர்ஷா மழையினுடைய மழையினால் லுலித அசைக்கப்பட்ட அர்ஜுனானி அர்ஜுன மரங்களை கொண்டவைகளாக இருக்கின்றன காடுகள் சோ அந்த காடுங்கிறது அர்ஜுன மரங்களோட இருக்கு அர்ஜுனான்னு ஒரு டைப் ஆஃப் மரம் அந்த அர்ஜுன மரம்ங்கிறது என்னன்னா தமால விர்க்கம் அல்லது நல்ல டார்க்கா இருக்கும் திக்கா இருக்கும் அந்த மரங்கள் இது மழை பொழியறிச்சே அந்த மழையினுடைய தாரானால இந்த அர்ஜுன மரங்கள்லாம் லுலித அசையறது அதனால இன்னும் வேற இருட்டா இருக்கு காடுகள் மிருகாங்கா நிரகங்கார மிருகாங்கா நிரகங்கார மிருகாங்காஹாங்கிறது இது எல்லாமே இது வந்து நிஷா இரவு நேரத்துக்கு போறது நிரகங்கார அகங்காரமற்ற கர்வம் இல்லாத ஒரு மிருகாங்க சந்திரன் சந்திரனுடன் கூடினதாக இருக்கு இந்த இரவு நேரம் சந்திரனுக்கு ஒரு அகங்காரமே இல்லாத இருக்கான்னா பளிச்சு நிலையா இல்லை அப்படிங்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இரவு நேரமா இருந்த பொழுதிலும் ஹரந்தி நம்ம மனச அப்படியே பிடிச்சு இழுக்கிறது கவர்றது அப்படிங்குற அப்படி இருந்தா கூட ராத்திரிக்கு ஒரு இருட்டா இருந்து இப்படி எல்லாம் அப்படி ஆடி இருந்து ஒண்ணுமே இல்ல கூட அது ஒரு அழகு தான் ஒரு அழகு அதான் இங்க சொல்றேன் இந்த இடத்துல என்ன மத்த நிரகங்காரங்கிற ரெண்டு சப்தம் நமக்கு வந்து இப்ப ப்ராப்ளம் சோ ரெண்டு சப்தம் ப்ராப்ளம்னா என்ன அதுதான் வந்து லட்சார்த்தத்தை கொடுத்து வேற அத்தியந்த திரஸ்கிருத்தமா ஆக போறது ரெண்டு சப்தம் இருக்கிறதுனால இது வாக்கியகதம்னு சொன்னோம் சோ மத்தகாங்கிறது வாச்சியார்த்தம் என்ன உத்ததா அதாவது இன்டாக்சிகேஷன் அர்த்தம் இன்டாக்சிகேஷன் ஆல்கஹால்னால அப்படியே மயங்கி இருக்கக்கூடிய ஒரு கர்வத்தோட இருக்கக்கூடிய உண்மத்தமா இருக்கிறது அப்படின்னு முக்கிய அர்த்தத்துக்கு பாதம் ஏற்படும் ஏன்னா கெட்டிங் ட்ரங்க் அப்படிங்கறது வந்து சேத்தன விஷயம் அது வந்து அச்சேனத்தனத்துக்கு கிடையாது இதுக்கு லட்சியார்த்தம் என்னன்னா அது இந்த இதுவானா உங்களுக்கு வந்து குடிச்சா எப்படி ஒரு இங்கேயும் அங்கேயும் வந்து அப்படியே மயங்கி நம்ம நடப்போம் அது போல மேகம் இங்கேயும் பரிதக பிரமணம் ஆமா பரிதக பிரமணம் அதுதான் வந்து லட்சியார்த்தம் உங்களுக்கு இன்னொன்னு வியங்கியார்த்தம் இங்க இருந்து இதுல இருந்து நமக்கு வியங்கியம் என்ன தோன்றதுன்னா அசமஞ்சச காரித்துவம்ங்கிறது தட் இஸ் அசட்டுத்தனம் மட்டும் ஒரு என்ன ஏதுன்னே தெரியாத நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்டே இருக்காது அந்த மாதிரி ஒரு இதுல சமயத்துல ட்ரௌசினஸ் எஸ் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு தன்மையை கொடுத்துருவாங்க அதுதான் இதுக்கப்புறம் வந்து அல்லது ஒரு மத்த அதிசயம் இல்ல பரிதக பிரமணம் அல்லோலப்படுறது அப்படிங்கற ஒரு அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நிரகங்காரா அகங்காரம் அற்றது கர்வ ரஹித்தம்ங்கிறது வாச்சியார்த்தம் கர்வம்ங்கிறதே உங்களுக்கு வந்து சேதன விஷயம் அது வந்து சந்திரனுக்கு இருக்க முடியாது அந்த இடத்துல லட்சியார்த்தம் என்ன சொல்றோம் மாலியம் அகேன் அழுக்கு பிடிஞ்சிருக்குங்கிறத சொல்றோம் வியங்கயார்த்தம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு அழகில்லை சௌந்தர்ய ராகித்தியம் ரொம்ப நமக்கு வந்து பௌர்ணமி அளவுக்கு ஒரு சௌந்தர்யம் இல்லாட்டா கூட நமக்கு வந்து இந்த இடத்துல புடிச்சிருக்கு அப்படிங்கறோம் சோ அதனால அந்த சௌந்தர்யம் விச்சாயத்துவம்ங்கிறது உங்களுக்கு வெங்கே அர்த்தமா சொல்றோம் பராதீனதாங்க அஹ் அஹ் சந்திரன் சந்திரன்னால ஒரு அழகு இல்ல அந்த இரவுக்கு அழகுங்கிறது அந்த சந்திரனால கிடையாது இரவு நேரத்துக்கு ஒரு அழகு இருக்கு இப்படி இருந்தா கூட ஒரு அது இருந்தா கூட அந்த ராத்திரி வந்து அவ்வளவு அழகா இருக்கு சந்திரனுக்கு அந்த அழக கொடுக்கக்கூடிய சக்தி இல்லாம போயினா கூட இந்த மேகத்தோடு இந்த இந்த காடுகள்

எங்க நமக்கு தெரியலையோ இந்த தாமரை இலை அதுதான் வச்சுக்கணும் அசம் லட்ச கிரமம்னா இருக்கு ஒரு ஊசி குத்துறோம் ஆனாலும் சடார்னு நமக்கு வந்து என்னமோ ஃபாஸ்டா போன மாதிரி ஒன் டு ஹண்ட்ரட் ஒன்னுக்கு அப்புறம் ஹண்ட்ரடுக்கு தான் போகிறதுங்கிற மாதிரி ஒரு நினைப்ப கிரியேட் பண்ணிடுறது தெரியவே இல்லை அதுதான் அசம் லட்சிய கிரம உத்தியோதகா கிரமேண தியோதித பரக சோ அசம் கிரம தியோதாங்கிறது அசம்லக்யக் கிரம வியங்கியம் கிரமேண தியோதிதாங்கிறதுதான் சம்லக்ஷிய கிரமம் அதனுடைய கிரமம் நன்னா நமக்கு புரியறது அதுதான் சப்தசக்தி உத்பவம் அர்த்த சக்தி உத்பவம் இப்படி விவக்ஷித ஆத்மா உங்களுக்கு ரெண்டு இப்படிதான் சொல்றோம் அபிதேய தா விவசிக்கு முக்கியத்தையா பிரகாசமான அர்த்த துவனேகே ஆத்மா என் துவனியினுடைய ஆத்மா என்னன்னு முக்கியமாக என்ன ஒரு வியங்கார்த்தம் நமக்கு தோன்றதோ அதுதான் துவனியினுடைய ஆத்மா சச்ச வாச்சியார்த்த அபேட்சையா கஷ்டித்து வாச்சியார்த்தத்தை காட்டிலும் ஆர் வாச்சியார்த்தத்தை பொறுத்து கஷ்டித்து சில சமயம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அலட்சிய கிரமத்தையா பிரகாசத்தே கிரமம் இன்னதுன்னு தெரியாது அப்படியே சடார்ன மனசுல வந்து ஒரு துக்கம் தெரிஞ்சு விடுறது அது ரசத்வனி பாவத்வனி இதெல்லாம் கஷ்டித்து கிரமேண சில சமயம் தெரியறது ஓ இந்த ஸ்லோகத்தில இருந்து இந்த அலங்காரத்தில இருந்து இது வந்து வியங்கமா தெரியறதா என்ன அழகா இருக்கே அப்படிங்கிறோம் அது கிரமம் தெரியறது சோ இப்படி ரெண்டா நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுல முதல் தான் எப்படின்னா ரச பாவ தத் ஆபாச தத் பிரசாந்தியாதிகி அக்கிரமஹா அக்கிரமஹா அசம்லக்ஷிய லட்சிய கிரம வியங்கியம் ரச பாவ தாச தத் பிரசாந்தியாதிகி ஆதிபதத்தினால என்ன போட்டுறோம் ரசாபாச பாவாபாச பாவசாந்தி பாவோதய பாவசந்தி பாவசபலதா ஆறு வெரைட்டி வந்துடுறது இதுல ஆனா ரசாதி ரசாதிஹி அப்படின்னுட்டு ஒரே டைப்பா தான் சொல்றோம் அதனேஹே ஆத்மா அங்கிபாவேன பாசமானிதா அங்கிபாவேன பாசமான எது இருக்கோ அங்கங்களை கொண்டதாக அங்கி ஆத்மாவாக அங்கியாக எது இம்பார்ட்டண்டா பிரதானமாக பாசிக்கின்றதோ அதுதான் துவனேகே ஆத்மா இது வியவஸ்திதா அததான் தான் நம்ம துவனியினுடைய ஆத்மான்னு சொல்றோம் இதுதான் காரிக்கையனுடைய அர்த்தம் அது கீழே விருத்தி என்ன ரசாதிஹி அர்த்தகாகி வாட்சச்சியத்தோட கூட இருக்கிறா போல் ரசம் முதலிய அர்த்தங்கள் பாசிக்கின்றன அதாவது வாச்சியார்த்தத்தை படிக்கிறச்சேயே நமக்கு வந்து இந்த ரசம் தோணிடுறது ஆனால் அந்த சகாச்ச அங்கித்வேன அவபாசமான ஆனா அது வந்து பிரதானமாக தோணித்துன்னா அதுதான் முக்கியமா நம்ம திருப்பி திருப்பி மனசுல வந்து யோசிச்சு இருந்தோம்னா அதுக்குதான் துவனியனுடைய ஆத்மான பேர் ரசியந்தே இரசாக அதாவது ரசிக்கப்படுகின்றனங்கிறதுனால ரசங்கள் ரசங்களும் நவ ஸ்ருங்கார ஹாஸ்ய கருணாகா ரௌத்ர வீர பயானகாக பீபத்ச அத்புத சாந்தாக்கியாக பாவத்வன்கறிச்சே ஸ்தாய் பாவங்களும் இருக்கலாம் வெபிஜாரி பாவங்களும் நமக்கு தோணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த பாவங்களுக்கு சந்தி சபலதா இதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம உம் இப்பதான் நமக்கு அடுத்தது ஆரம்பிக்க போறார் அதுக்கு வந்து பேஸ் போட்டுக்கிறார் ரசவத் அலங்காராத் அலட்சியக்ரம தோதனாத்மனா துவனேகே விபக்தி பிரதர்ஷிய இப்பொழுது என்ன காமிக்க போறார்னா காட்டிலும் அலட்சியக்ரம இருக்கக்கூடிய துவனி விபக்தகா விஷய் அப்படின்னு காண்பிக்கப்படுகிறது ரசவதாராது ரசவது அலங்காரம்னு ஒரு அலங்காரம் ஆஹ் இது அதாவது ரச ஒரு நிமிஷம் எங்கேயோ வச்சு இந்த புஸ்தத்தை அப்புறம் அதை பார்த்து சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து கரெக்டா அதை பார்த்து சொல்றேன் ஏன்னா ரசபத அலங்காரம்ங்கிறது எங்க ரசம் வந்து அங்கமா போயிடுறதோ அங்கே இல்லை அங்கமா போயிடுறதோ வேறு ஒரு விஷயத்துக்கு அப்போ அதுக்கு ரசபத அலங்காரம்னு பேரு அதுக்கப்புறம் பாவம் வந்து அங்கமா போயிடுத்துன்னா அதுக்கு வந்து பிரேயோ அலங்காரம்னு பேரு இந்த மாதிரி ஒவ்வொண்ணத்துக்கும் பிரேயோ ஊர்ஜஸ்வி அப்படின்னு பல நேம்ஸ் இருக்கு அதுக்கு அது என்னங்கறத நான் அடுத்தது அடுத்த கிளாஸ்ல பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆரம்பிக்கிறச்சு சார் ரசவத் அலங்காராத்து அலட்சிய கிரம தியோதனாத்மனா துவனேகே விபக்தா விஷயான பின்னஹா விஷய வேறுபட்டதாக இருக்குங்கறதுக்கு ஆரம்பிக்கிறார் வாச்சிய வாச்சக சாருத்வ ஹேத்துனாம் விவிதாத்மனாம் ரசாதி பரதாயத்ர சத்வனேகே விஷயா மதா வாச்சியம் வாச்சியார்த்தம் வாச்சக்தகா இவைகளினுடைய சாருவஹேது இவைகளினுடைய அழகு பொருள்கள் விவிதாத்மனாம் பலவிதமாக இருக்கு அப்படி இருக்கிறச்சே அது எல்லாமே ரசத்தை குறித்து இருந்ததே ஆனால் ரசத்தை முக்கியமாக வச்சு எல்லாம் உபயோகப்படுத்தினோம்னா அப்போ அது துவனியனுடைய விஷயம் ஒருவேளை வேற எதையோ பிரதானமா சொல்லி ரசம் அங்கமா போயிடுத்துன்னா அப்போ அது ரச அலங்காரம்னு போயிடும் ரச பாவ ததாபாச தத் பிரசம லக்ஷணம் முக்கியம் அர்த்தம் அந்த ரசாபாச பாவாபாச பாவசந்தி இவை முக்கியமா வச்சுண்டு ஃபாலோவிங் அதை ஃபாலோ பண்ற மாதிரி சப்தார்த்த அலங்காராக சப்தார்த்த சப்தாலங்காரம் அர்த்த அலங்காரம் குணங்கள் இவைகள் எல்லாமே பரஸ்பரம் துவன்ய அபேட்சையா விபின்ன ரூபாக வியவஸ்தாகா பலவாறாக இருந்ததேயானால் ஆனா அந்த இடத்துல துவன்ய அபேட்சையாங்கிறார் அப்படின்னா துவனிய பொறுத்து இவைகள் எல்லாம் இருக்கு ஆனா துவனிக்குதான் முக்கியத்துவம் இருந்ததுன்னா அந்த காவியத்துல துவனின்னு சொல்றோம் எங்க அந்த துவனிக்கு முக்கியத்துவம் இல்லையோ ரசமா ரசம் வந்து துவனியாக வியங்கியமாக தெரிஞ்சு அந்த இடத்துல ரசத்துக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாத வேற ஒண்ணுக்கு முக்கியத்துவம் ஆயிடுறதுன்னா அப்ப அலங்காரமா அது வந்து நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம் நம்ம அது கிளியர் கட்டா சொல்கிறேன்னா இப்போ வந்து என்ன ரசத்துக்கு ரசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லது பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வியங்கமாக தெரியணும் அது அலங்காரமா இன்னொரு ஒரு விஷயத்துக்கு அலங்காரமா இருக்கக்கூடாது அதுதான் பிரதானமா இருக்கணும் அது பிரதானமா இருந்து சப்தாலங்காரம் அர்த்த அலங்காரம் குணங்கள் மத்ததெல்லாம் எனக்கு வந்து அங்கங்களா இருந்ததுன்னா அப்போ அந்த காவியத்தை துவனின்னு சொல்றோம் காவியத்துல துவனி இருக்குன்னு சொல்றோம் சரியா